بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் மதுதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஈதுதொல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளை நாம் கொண்டாடி விட்டு அன்றைய தினத்தில் உள்ள ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இமாமு தௌஹீத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த தியாக திருநாளை நாம் எந்த வரலாற்றை நினைத்து நாம் கொண்டாடுகின்றோமோ, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டி என்ற தலைப்பு இன்றைய ஜும்மா வரையாக வழங்கப்பட்டிருக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷான முகத்தாலா இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கக்கூடிய பல்வேறு இறை தூதர்களில் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன் நெடுக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். அவர் இந்த உலகத்தில் ஷிர்க்குக்கு எதிரான, இணை வைப்பிற்கு எதிரான பல்வேறு போராட்டங்களையும், மக்களை எதிர்த்தும் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், இவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹிற்காக தன்னுடைய முகத்தை சிரமமடைந்தவனாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவன் நல்லதை செய்கின்றான், வாழ்க்கையிலே நல்லதை செய்கின்றான் செய்து ஒத்தபா மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றானே, இவனை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவேதான் உத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் தன்னுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய இப்ராஹிமை உற்ற நேசராக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் நாம் பின்பற்றுவது
நாம் கடைபிடிப்பது மார்க்கமாக ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கமாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா அடிப்படைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அவருடைய மார்க்கத்திலிருந்து வந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே சொல்லி காமிக்கிறான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், சதக்கல்லா, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், நீங்கள் இப்ராஹிமுடைய தூய்மையாக இருக்கக்கூடிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், உமா கான மினல் முஷ்ரிகீன், அந்த இப்ராஹிம் இணை வைக்கக்கூடியவராக இல்லை என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான். அப்ப அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு சமூகத்தை எதிர்த்து ஒவ்வொரு தரப்பாரை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக சந்தித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வாழ்க்கை முழுக்க அசத்தியத்தை எதிர்த்து இணை வைப்பை எதிர்த்து பல தெய்வ கொள்கையை எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே கடுமையான கஷ்டத்திற்கு ஆளானார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கலாம். அவ்வளவு சிரமப்பட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது மார்க்கத்தை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரிதான், ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையோ சொன்னால், ஏன் இதை பின்பற்ற வேண்டும், இப்படி செய்யக்கூடாதா அப்படி செய்யக்கூடாதா என்று பல்வேறு வினாக்களை எழுப்பக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் அதுல ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் அப்ஜெக்ஷன் அங்க இருக்காது. சொன்ன மாத்திரத்திலே அப்படியே ஏற்று செயல்பட்ட ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் அவரை பற்றி சொல்கின்ற போது, இது கால லஹு ரப்பஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், தன்னுடைய இறைவன் இப்ராஹிமே எனக்கு கட்டுப்படி என்று சொன்னால் உடனே அவர்கள் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று உடனே சொல்லிவிடுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல மிக தீவிரமாக வேகமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கெல்லாம் ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கின்றார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காமிக்கின்றார். அப்ப இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பணிகளிலே மிக சிறப்பான ஒரு பணி என்னவென்று சொன்னால், இவர்களெல்லாம் பல தெய்வ கொள்கையில இருக்கின்றார்களோ, இவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றும் கூட இணை வைப்பில் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நாம் அவர்களுடைய இறை வைப்பில் இருந்து அவருடைய இன்னைக்கு பல தெய்வ கொள்கையிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய அந்த பணி இருக்கிறது. முக்கியமான ஒரு பணி, அந்த பணியை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தார். அவர்கள் இளைஞராக இருக்கின்றதிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், எல்லா கட்டத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இணை வைப்பிற்கு எதிரான போராட்டம் இருக்கிறது, அதுதான் அவருடைய செய்த மிகப்பெரிய போராட்டம். எந்த அளவுக்கு செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அவருடைய வரலாறை சொல்லி காமிக்கிறார். பொதுவாக ஒரு தந்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த தந்தை அவர் வலிமையாக இருக்கின்ற போது அவர் சொல்வதுதான் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்ப தந்தைக்கு வயதாகி விட்டது என்று சொன்னால், அப்ப பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளை சொல்வதை தந்தையை கேட்பார். இப்படிதான் உலகத்தில் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தந்தையை எதிர்த்து யாராலும் பேச முடியாது, அவருக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, அவருக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன், அவர் தந்தையாக இருக்கிறார், நம்மளை பெற்றவர் என்ற ஒரு பயமும் இருக்கும், அவர் தான் நம்மை உழைத்து காப்பாற்றிக்கிட்டார் சொல்லி இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட எதிர்த்து பேசுவதை நாம் பயப்படும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பெற்ற தந்தையே எதிர்த்து செய்தாங்க பிரச்சாரம் செய்தார். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர், இந்த உலகத்திலே இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக வந்தவர்கள். ஆனால் அவருடைய தந்தை எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், முழுக்க முழுக்க இணை வைப்பில பல தெய்வ கொள்கையிலே ஊறியிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அவர்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், சூரத்துல் மரியம்ல, உதுக்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான ஸித்தீகன் நபியா, நபியே நீங்கள் இப்ராஹிமை பற்றி நினைத்து பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் உண்மையான இறை தூதராக இருந்தார். இது காலல் யபீஹி யாபதி
لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? தந்தையை பார்த்து பேசுவதற்கே பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில், பேசுவதற்கே பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தயங்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அவனை பிரச்சாரம் செய்தார். தந்தை இடத்துல சொன்னார், தந்தையே லீம தஅபுது மாலா யஸ்மா வலா யுபுசிர் வலா யுனி அன்க ஷையா, தந்தை அவர்களே நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு எதையும் பார்க்கவும் முடியாது, எதையும் கேட்கவும் முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஆபத்தையும் இதனால் நீக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒண்ணுக்கு இல்லாத எந்த சக்தியும் இல்லாத இந்த தெய்வங்களை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? யா பத்தி இன்னி கது ஜாஅனி மினல் இல்மி மாலம் யாதிக ஃபத்தபிஇனி அஹ்திக ஸிராத்தன் ஸபியா, என்னுடைய தந்தை அவர்களே எனக்கு இறைவன் புறத்திலிருந்து சில செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான், எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நேரான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். யா பத்தி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லி ரஹ்மானி அஸ்யா, என்னுடைய தந்தை அவர்களே நீங்கள் ஒருபோதும் ஷைத்தானை வணங்காதீர்கள், ஷைத்தான் மிகப்பெரிய எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் அர் ரஹ்மானுக்கு, அந்த ரஹ்மானாக இருக்கக்கூடிய அந்தாவுக்கு மிகப்பெரிய எதிரி, அவனை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே போராடுகின்றார். சொல்றாங்க, யா பத்தி இன்னி அஹாஃபு அன் யமஸ்ஸக அதாபு மின் அர் ரஹ்மானி ஃபதகூன லி ஷைத்தானி வலியா, என்னுடைய தந்தையவர்களே நான் உங்கள் மீது அந்த இறைவனிடத்திலிருந்து ஏதாவது வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்பதை நான் பயப்படுகிறேன். அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் ஷைத்தானுக்கு கூட்டாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை இருந்து கடுமையான பிரச்சாரம் செய்தார். அந்த நேரத்தில் இவ்வளவு பிரச்சாரம் செய்து கூட தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊருக்கெல்லாம் இன்றைக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொன்னாலே எல்லா முஸ்லீம்களுக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு வரலாறை இந்த உலகத்திலே இந்த உம்மத்துக்கு கொடுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்து கடைசியாக என்ன நடக்குது? அவருடைய தந்தை கேட்கிறார், கால அராகிபன் அன்தன் நாலஹதியா இப்ராஹிம் லைன் நம் தந்தையில நர்ஜுமன்னக ஹுஜுர்னி மலியா, இப்ராஹிமே நிச்சயமாக நீ என்னுடைய தெய்வத்தை விட்டு நீ வெறுக்கவில்லை, வெறுப்பதை நீ நிறுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அடித்து நான் கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறான். யார் மிரட்டுறதுங்க? எந்த தந்தை ஆறுதல் கொடுக்க வேண்டுமோ அரவணைக்க வேண்டுமோ அந்த தந்தை சொல்கிறார், இந்த கொள்கையிலிருந்து நீ விடுபட்டு விடு, இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து விடுபட்டு விடு என்று சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறார். அப்போதான் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி கால சலாமுன் அலைக அஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, என்னுடைய தந்தை அவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்காக நான் இறைவனிடத்திலே பிரார்த்திப்பேன், பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடத்திலிருந்து நிச்சயமாக விலகி செல்றாங்க. எப்போங்க ஒரு தந்தையிடத்துல அன்பாகவும் பாசமாகவும் அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தந்தை இறைவனுக்கு எதிராக இருக்கிறார், இணை வைப்பிலே மூடி இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாடம். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை மனிதர்கள் அல்லாஹை மாத்திரமே வணங்கக்கூடியவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுக்கு மாத்திரமே சக்தி இருக்கிறது, வேறு உலகத்தில் எவர்களுக்குமே சக்தி இல்லை என்று சொல்லி நம்பக்கூடிய மக்கள் எத்தனை பேர் எண்ணி பாருங்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக போராட்டத்தை சந்தித்தது இந்த இணை வைப்பிற்கு எதிராக என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அதில் முதல் கட்டமாகத்தான் தன்னுடைய தந்தையை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார். அடுத்து என்ன பிரச்சாரம் அடைக்கிறது? தன்னுடைய சமூகத்தை எதிர்த்தே பிரச்சாரம் செய்கிறார். எப்பொழுதுமே நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நாம் ஒத்துப்போனு சொன்னா அங்க பிரச்சனையே வராது. அவங்க மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, பின்பற்றாம இருக்கிறாங்க, அவர் இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை செய்கின்றார்கள், பாவங்களை செய்கின்றார்கள், எதுவுமே இல்லை கணிக்க கூடாது. அவர்கள் செய்வதை நாம் கண்டுகொள்ளவே கூடாது. அவங்களோடு சேர்ந்து இருக்கிறோம், எதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை, எதையுமே நான் தட்டி கேட்பதில்லை என்று சொன்னால் எல்லாருடைய ஆதரவும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல. தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அந்த கூட்டமே அந்த அந்த சமூகமே எப்படிப்பட்ட சமூகம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க சிலையை வணங்கக்கூடிய சமூகம். மிகப்பெரிய சிலைகளை எல்லாம் வணங்கி வளர்த்து வைத்து அந்த சிலைகள்கிட்ட போய் தங்களுடைய தேவைகளை கேட்பார்கள், அந்த சிலைகள்கிட்ட போய் சாமிகள்கிட்ட போய் தன்னுடைய வணக்கங்களை எல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சமூகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்யறாங்க. சொல்றாங்க, வைபராஹிம இது காலலி கௌமி அபதுல்லாஹ் ஒத்தகூஹு தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குந்தும் தாலமூன்,
இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொல்றாங்க, மக்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை மாத்திரமே நீங்கள் பயப்படுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லிவிட்டு மேலும் கேட்கிறாங்க, மக்களே இன்னமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானன் வ தக்லுகூன இஃகா, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற வேற தெய்வங்களை நீங்கள் வணங்குகின்றீர்களே, அப்படி நீங்க வணங்கினாலே நீங்கள் அல்லாஹின் மீது இட்டு கட்டுகிறீர்கள். அல்லாஹை வந்து நம்ம புரியல, அல்லாஹை போன்று ஒரு வணக்கம் செய்யலாம் பிறருக்கு, பிறரை வணங்க முடியும், பிறருக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹை வணங்கி அல்லாஹின் மீது இட்டு கட்டுகின்றீர்கள். இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹ் லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன் ஃபபதகூ இன்தல்லாஹி ரிஸ்கா, நீங்கள் யாரை அல்லாஹை விட்டு விட்டு வேற எந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்குறீங்களோ அந்த தெய்வங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு சக்தி இல்லை. யாராவது இந்த உலகத்துல சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு வேளை உணவு அல்லாஹ் தரவில்லை, வேற ஒரு தெய்வம் தெரிகிறது, இந்த மகான் தெரிகிறார், இந்த அவுலியா தெரிகிறார், யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப நீங்கள் அல்லாஹை விட்டு விட்டு வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உணவுகள் தரமாட்டார்கள். எனவே நீங்கள் பொகுத்தாவோ இந்த அல்லாஹ் இருக்க அல்லாஹே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹுக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவனிடத்திலே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செய்தார்கள், அந்த மக்கள் திருந்துவதாக இல்லை. கடைசியாக சொல்றாங்க, உமா அல ரசூல் இல்லல் மலாகுல் முபீன், இறைத்துவதற்கு என்ன வேலை, உங்களை எல்லாம் அப்படி கட்டி கொண்டு வந்து ஏகத்துவத்தில் கொண்டு வந்து விடுறதில்ல, உங்களுக்கு அல்லாஹ்வின் பரத்திலிருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு சொல்லக்கூடிய வேலைதான் எனக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்கின்றார். அப்ப எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, இப்படியே பிரச்சாரம் பண்ணி பண்ணி அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, மக்களே நீங்க ஏன் வணங்குறீங்க, அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க இந்த தெய்வங்களை எல்லாம் ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று சொல்கின்ற போது அந்த மக்கள் சொல்றாங்க, காலூ நபுத அஸ்னாமன், நாங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாம் எதற்கு வணங்குகின்றோம், இதை வணங்கி நாங்கள் அதை அந்த தெய்வங்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய வணக்கங்கள் முழுவதுமாக நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்கின்ற போது உங்களுக்கு பதில் தருமா, அதனால் எந்த பயனும் தர முடியாது, உங்களுக்கு எந்த தீங்கும் உங்களுக்கு தர முடியாது, அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றேன் சொல்கின்ற போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், நடக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரியத்தை செய்வார்களே தவிர அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறானா என்பதை நிறைய பேர் பார்த்ததே இல்லை. அப்ப இப்ராஹிமுடைய அந்த சமூகமும் என்ன சொல்றாங்க, சிலை வணக்கத்தை செய்வதற்கு கேட்கின்ற போது அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுடைய மூதாதர்கள் எல்லாம் இப்படிதான் வணங்குறாங்க, எங்களுக்கு வணக்கங்களை இப்படிதான் சொல்லி தந்திருக்கிறார்கள், எனவே தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு செய்றாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கின்ற போதுதான் சொல்றாங்க, மக்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த சிலைக்கெல்லாம் எதிராக நான் உங்களுக்கு நான் சூழ்ச்சி செய்வேன் அப்படிங்கிறான். இந்த மக்கள் இருக்கலங்க, எந்த மக்கள் முழுக்க முழுக்க அந்த தெய்வ பல தெய்வ கொள்கைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த சிலை வணக்கத்திலே மூழ்கி இருக்கிறார்களோ, அந்த மக்கள் இடத்துல அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இது போக சமூகத்தை எதிர்த்தார்கள், தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள், இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசன், அந்த அரசனையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படிப்பட்ட அரசன், அவனுக்கு இறை சிந்தனையே கிடையாது, அவனுக்கு முழுமையான இறை நம்பிக்கையே கிடையாது, இந்த மாதிரி சாமி சிலைகளை வணங்கக்கூடிய அதற்கு சக்தி இருக்கு என்று நம்பக்கூடிய அந்த அரசன் அவன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அரசரே ஏன் இந்த மாதிரி கல்லையும் மண்ணையும் நீர் வணங்குகின்றீர் என்று கேட்கின்ற போது அவன் சொல்கின்றான், எனக்கும் அந்த சக்தி இருக்கிறது, எப்படி உன்னுடைய இறைவனுக்கு இப்ராஹிம் நபி சொல்லலாம், என்னுடைய இறைவன் அவன் உயிர்க்கு உயிரையும் கொடுப்பான், உயிரை எடுக்கவும் செய்வான், அப்படிப்பட்ட வல்லமை அவனுக்கு இருக்கிறது என்று சொல்கின்ற போது அந்த அரசன் சொல்கிறான், எனக்கும் அந்த சக்தி இருக்கிறது, என்னாலும் உயிரை ஒரு மனிதனுக்கு உயிரையும் கொடுக்க முடியும், உயிரை எடுக்க முடியுங்க. என்ன செய்கிறான், இரண்டு நபர்களை அழைக்கிறான், அனைத்து ஒருவரை ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு வெட்டிட்டு கொண்டு போட்டு ஒருவரை உயிரோடு விட்டுட்டான். அவன் சொல்றான், பாத்தியா ஒருத்தனுக்கு நான் உயிரை கொடுத்துட்டேன், ஒருத்தனை எழுதிட்டேன் கொண்டு போட்டேன், அவனுடைய உயிரை எடுத்து விட்டேன், அப்ப என்னாலையும் உயிரையும் கொடுக்க முடியும், உயிரை எடுக்கவும் முடியும் என்று சொல்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, இப்ராஹிம் வரலாறை நான் படித்து பார்த்தோம் என்று சொன்னால்
ஏகத்துவத்தில ஒரு மனிதனிடத்துல பிரச்சாரம் செய்வதில் எப்படியெல்லாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து பதில் சொல்லியிருக்கிறார். உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த அறிவு வந்த அறிவு. உடனே அந்த அரசன் சொன்னா, அப்படியா உனக்கும் இறைவனுடைய பவர் இருக்கிறது என்று சொல்கிறாயா? அப்படியானால் என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க வைக்கிறான், உன்னால் முடிந்தால் மேற்கு திசையிலிருந்து உதிக்க வை என்று சொன்ன உடனே அந்த அரசன் யோசனை பண்ண, அப்படி ஆஹா நான் அடையந்தான், உண்மையிலே நான் அடையந்தான், உனக்கு உன்னுடைய இறைவனுக்கு இருக்கக்கூடிய பவர் எனக்கு கிடையாது என்று சொல்லி தன்னுடைய மடமத்தனத்தை அங்கே ஒத்துக்கொண்டான் என்ற செய்தியும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் என்று சொன்னால் அரசன்ட்டையும் செய்தாங்க, போராடினாங்க. போராடி கொண்டிருக்கின்ற போதுதான் இறுதி கட்டமாக அங்க என்ன நடக்கிறது, அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, சமூக மக்கள்கிட்ட எல்லா மக்களும் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு திருவிழா அங்க நடக்கிறது. இப்ராஹிம் நபி வாழ்ந்த அந்த ஊர்ல சமூகமே ஒன்றிணைந்து அங்க திருவிழா நடக்க போது அங்க என்ன செய்யறாங்க, எவர் இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறாரோ, அவருடைய பல தெய்வ கொள்கைக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக இருக்கிறாரோ, அந்த இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நீங்களும் வாங்க, நம்ம ஊர்ல நடக்குமா இல்லையா, கந்தூர் விழாக்கள் உருசுகள், ஏன் சில மாட்டு மத சகோதரர்களை நெருங்கி பழகக்கூடிய மக்களை பார்த்தால் அங்கு கோயில் விழாக்க கூட போறாங்க, நண்பர் கூட்டாரு, அதனால அங்க செய்யணும், அங்க போய் நடந்துகிட்டு வந்தோம், அதனால அந்த பங்கனுக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கூடுறாங்க, நீங்களும் வாங்க, நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அந்த விழாக்களில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஃபகால இன்னி சகீம் ஃபதவல்லோ அன்ஹு முதுபிரீன். அவர் சொல்றாங்க, என்னால முடியாது, எனக்கு நான் காய்ச்சல் கண்டிருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால வர முடியாது என்று பொய் சொல்லிட்டாங்க. ஒரு தவறான இடத்துக்கு மக்கள் அழைக்கின்ற அந்த சொல்றாங்க இப்ராஹிம் நபி, வத்தல்லாஹி லகீதன் அஸ்னாமக்கும் பாதான் துவல்லோ முதுபிரீன், மக்களே நீங்கள் எல்லாம் போன பிறகு எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு எதிராக நான் ஒரு சூழ்ச்சியை செய்வேன். எப்படி சொல்றாங்க, பகிரங்கமா சொல்றாங்க. நீங்க சில பேரை பாத்தீங்கன்னா அசத்தியத்துக்கு எதிராக போராடக்கூடியவர் என்று சொல்வார்கள், தீமைகளை கண்டால் கண்டிக்கக்கூடியவர் என்று சொல்வார்கள், ஆனா எதனா ஒண்ணு செய்துட்டு எவனையா மாட்டி விட்டு போயிடுது, செய்வது எவனோ செய்வான், ஆனா யாராவது ஒருத்தன் செய்வான், நிரபராதி மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல நிறைய நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அரசன் ஒரு பெரிய சமூகம் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறாங்க, எந்த பயமும் இல்லை, அல்லாஹ் அவருடைய இறை தூதர், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்று சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்த்து சொல்றாங்க, உங்களுடைய சிலைகளுக்கு எதிராக நான் நினைச்சுமே சூழ்ச்சி செய்வேன் என்று சொல்லி என்ன செய்தாங்க, கோடாரி எடுத்துட்டு போய் இங்க இருக்கக்கூடிய சின்ன சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு அந்த பெரிய சிலையினுடைய கழுத்துல மாட்டிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சலான ஒரு செயல் செய்ய முடியுமா இன்னைக்கு, யாருக்காவது இப்படி ஒரு துணிச்சல் வரும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தா கூட நம்முடைய பக்க வளத்துக்கு கூட நாலு பேர் சேர்த்துக்குவோமே, இந்த நாலு பேர் சேர்த்து இந்த காரியத்தை செய்வோமே, மாட்டினா எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கலாம், தனியா எப்படி செய்வதுன்னு யோசிப்போம். ஆனால் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமையை தனித்து நின்று செய்தாங்க, எதிர்த்தாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது, இன்ன இப்ராஹிம கானத் உம்மத்தன் கானிதா, இப்ராஹிமை போய் என்ன அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி அவர்கள் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு பெரிய சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்றான், இப்ராஹிம் நபி அந்த அளவுக்கு போராடுறாங்க. இன்னைக்கு நம்மள யாருக்காவது கவலை இருக்குதா, இஸ்லாமிய நாடு என்று சொல்றோம், இந்த நாட்டுக்குள்ள சிலை வணக்கம் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, நடைபெறுகிறதா இல்லை, ஆங்காங்கே சர்ச்சுகள், அங்க இருக்கக்கூடிய அகாமடேஷன்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய ரூம்கள் எல்லாம் சிலையை வச்சு வணங்குறான், எத்தனையோ சிலை வணக்கம் இந்த நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய நாட்டுக்குள்ள. நம்ம நாட கேட்கவே செய்யணும், கேட்க வேண்டியதே இல்லை, தடிக்கு விழுந்தா சிலை, தடிக்கு விழுந்தா நினைச்சான் மயில்கள்ல சாமியா வச்சு சிலையா வச்சு வணங்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு போராட்டம் நம்ம செய்யணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போராடினார்கள், போராடி கடைசியாக அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு செய்யறாங்க, பெரிய சிலை மேல மாட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் திரும்புறாங்க, திருவிழா விட்டுட்டு வர்றாங்க, வந்து பார்த்தால் எந்த தெய்வங்களை வணங்குறாங்களோ எல்லா தெய்வங்களும் உடைக்கப்பட்டிருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் நிக்கிது, எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. வந்து கேட்கறாங்க, யாரப்பா இதை செய்தது, காலு மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமின அத்தாலிமீன், யார் இந்த காரியத்தை செய்தது, செய்தவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் எடுத்துக்கிறாங்க. சித்தவன மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் வெளியே போன போற இருந்த ஒரே இளைஞர் யார், இப்ராஹிம் தான், அவரை கூட்டிட்டு வாங்க, கூட்டு வர்றாங்க, கூட்டு வந்து கேட்டா என்ன சொல்றாங்க, காலு இப்ராஹிம், இப்ராஹிமே நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை உடைத்தது யார், இந்த மாதிரி கேவலப்படுத்தது யார் சொல் என்று சொல்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் தயக்கம் கட்டல, நான் செய்யல எனக்கு தெரியாது, ஒதுக்கவே இல்லை, அழகாக அந்த மக்களுக்கு எப்படி மண்டையில சொல்லணுமோ, அவருடைய புத்திக்கு எப்படி எட்டுமோ அழகாக பதில் சொன்னார்கள். மக்களே
என்கிட்ட போய் வந்து கேக்குறீங்களாப்பா, எந்த தெய்வங்களை வணங்குறீங்களோ அந்த தெய்வங்களுக்கு பேசக்கூடிய சக்தி உண்டு, பார்க்கக்கூடிய சக்தி உண்டு, கேட்கக்கூடிய சக்தி உண்டு என்று நினைத்து தானே நீ செய்யறீங்க. அந்த நம்பிக்கையில தான் உங்க தெய்வங்களை நீங்க வணங்குறீங்க. அப்படியானால் உங்கள் தெய்வங்களை தான் நின்று கொண்டிருக்கிறதே பெரிய தெய்வம், அங்க போய் கேளுங்க என்று சொன்ன உடனே ஃபகாலு இன்னக்கும் அன்தும் அத்தாலிமூன். உடனே அந்த மக்கள் எல்லாம் அப்பதான் அவனுக்கு மண்டல புத்தியே வந்துச்சு. இப்ராஹிம் நபி இந்த வாதத்தெல்லாம் எடுத்து வச்சோன்னதான் அந்த சமூக மக்களுக்கு ஒரு கல் எப்படி பேசும், இந்த கல்லுக்கு எப்படி பார்க்கக்கூடிய சக்தி என்று சொல்லி தன்னைத்தானே அப்பதான் திட்டுறாங்க. ஆனா பாவிகளா, இவ்வளவு நல்ல இந்த கல்லையே வணங்கணும், இந்த கல்லுக்கா சக்தி இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்தாங்க, திட்டிக் கொண்டார்கள். கால அஃபதாபுதுன மின் தூனில்லாஹி மாலா யன்ஃபவுக்கும் ஷய்யன் வலா யதுர்ருக்கும். மக்களே, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது, அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்குகின்றீர்களே என்று சொல்லிட்டு ஒஃபின் லக்கும் ஒலிமா தாபுதுன மின் தூனில்லாஹி அஃபலா தாக்கிரூன். உங்களுக்கும் நீங்கள் என்ன அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்ன தெய்வங்களை வணங்குறீர்கள், அதற்கு நாசம் உண்டாகட்டும், அதற்கு அழி உண்டாகட்டும், ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்லி கடுமையான பிரச்சாரத்தை அங்கு வணங்கின அந்த சாமி சிலையும் உடைச்சு போட்டு அந்த மக்களுக்கு மண்டையில சாட்டை அடி கொடுக்கிற மாதிரி செய்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. செய்யறாம அந்த பிரச்சாரத்தை நம்ம சொல்றோமா, இந்த மனிதனுக்கு சக்தி இல்லை, இந்த கல்லுக்கு சக்தி இல்லை, இந்த மண்ணுக்கு சக்தி இல்லைன்னு என்னைக்காவது சொல்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போராடினார்கள் போராடினார்கள். இந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டம் தான் எல்லாம் நிறைய வரலாறு சொல்றான். இறுதி கட்டம் தான் என்ன செய்யறாங்க, உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மனிதரை பொசுக்கி விடுங்கள், வேற வழியே கிடையாது. இந்த இப்ராஹிம வேற ஒண்ணும் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்களா இல்லையா, சிலர் எரிச்சாதான் வெளியே வராது, இல்லைன்னா குட்டூர் கோயில மகன் கூட எரிச்சு வந்துருவான், ஏசு வெட்டி போட்டா கூட தப்பிச்சு பிச்சு வெளியே வந்துருவான். அந்த மாதிரி எண்ணத்துல சொல்றாங்க. இந்த இப்ராஹிம ஆள க்ளோஸ் பண்ணிருந்தோம், என்ன செய்யணும், வெட்டுறது இல்ல சுடுறது இல்ல, தீயை வச்சு மூட்டி அதுக்குள்ள தீ போட்டுருங்க. அவர் தீயோடு தீயாக போனாதான் திரும்ப வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாரு என்று சொன்ன உடனேதான் அல்லாஹ் சொல்றான், குல்னா யானாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். உலக வரலாற்றிலே ஒரு நெருப்பு ஐஸ்கிரீமாக மாறிய ஒரே வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறு தாங்க. உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்தில் நெருப்பு குளிர்ந்தது என்று சொன்னால் உலக வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்குத்தான் மாறியது. தீ போட்டாங்க, அதுமே செய்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்சி மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை எழுப்பி அதுல தூக்கி உள்ள போடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயம் வந்துச்சா, செத்து போறோமே உலகத்தை விட்டு போறோமே, இவ்வளவு பெரிய கவலை வந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு கவலையும் இல்லை. சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எந்த அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறானோ அவன் எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்பவர்கள் மிக சிறந்தவன் அந்த என்னுடைய அல்லாஹ்தான் என்று அந்த நெருப்பு குண்டத்தில் தீ போடும் போது அல்லாஹ்தான் நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய உதவி நினைச்சார்கள். உடனே அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை போடுகின்றான், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அந்த குளிர்ச்சி கூட டிகிரி கொஞ்சம் கூடிடக்கூடாது, அது கூட ஏதாவது தொல்லை தந்துவிடக் கூடாது, அவருக்கு இனிமையாகவும் இருக்க வேண்டும், அவருக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றினான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, இன்னைக்கு என்ன செய்யறோம், உலகத்துல எல்லாமோ செய்ய நினைக்கிறோம், வீட்டுல உட்காந்து அதை செய்யலாம் நினைக்கிறோம், ஆபீஸ்ல உட்காந்து அதை செய்யலாம் நினைக்கிறோம், உலகத்தை எதை எதை எல்லாமே செய்ய நினைக்கிறோம். ஆனா உண்மையான ஒரு முஸ்லீமுடைய வேலை என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் நான் சொல்லதை போல இந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய வேலை இருக்கிறது. மக்களை எல்லாம் இணை வைப்பில் இருந்தும் சிலை வைப்பில் இருந்தும் இணை வைக்கக்கூடிய இந்த கொள்கையில் இருந்து பல தெய்வ கொள்கையில் இருந்து மீட்கக்கூடிய வேலை இருக்கிறது. இந்த வேலை தாங்க உலகத்துல மிகச்சிறந்த வேலை, இதுதான் தாவாவுடைய வேலை, இதுதான் தப்லீகுடைய வேலை. இந்த வேலையை செய்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போராடி 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 அவர்கள் மரணம் வருகின்ற வரை போராட்டத்தை சந்தித்தார்களே, அதுதான் இந்த ஈதுல் அல்ஹா. இந்த ஈதுல் அல்ஹா வந்து சும்மா இல்ல, வரல, ஒரு தனி மனிதர் உண்டு இந்த சமூகத்தில் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார், எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தார், அந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் இன்னைக்கு ஹாஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளாக இருந்தாலும் சரி, ஹாஜிகள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் படிப்பினையாக தெரிகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு வேடிக்கை என்ன தெரியுமா, எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு சென்று வந்த பிறகு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பிரச்சாரம் செய்தார்களோ அதற்கு எதிராக இருக்கிறார், பாதிக்கிறோமா இல்லையா? எத்தனையோ உதவியா பிடிக்கக்கூடிய சகோதரர்கள், எத்தனையோ தடவை இது அல்லாஹ்வை தொழுத மக்களுக்கு கூட என்ன நம்பிக்கை போல, அவுலியாக்கள் நம்பிக்கை மனசுல இருந்து போகவே, ஏதாவது கஷ்டம் வந்தா தர்காக்கு போய் நிக்கணும்,
ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா இந்த அவளியாட்ட போகணும் அந்த அவளியாட்ட போகணும் நேர்த்தி கடன் பண்ணணுங்கிற எண்ணிக்கை அந்த நம்பிக்கை இந்த உள்ளத்திலிருந்து போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஹஜ் செய்து என்ன பயன்? அந்த இப்ராஹிமுடைய அந்த ஈதுல் அல்ஹாவை கொண்டாடி என்ன பயன்? அந்த உலுஹியாவை குர்பானியாக ஆடாக மாடாக ஒட்டகங்களாக கொடுத்து என்ன பயன்? அதற்காக இந்த இப்ராஹிம் நபி தியாகம் செய்தா? இல்லை இல்லை, இந்த சிறுக்கை ஒழிப்பதற்காக, இந்த இணை வைப்பை ஒழிப்பதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தை சந்தித்தார்கள். வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் அந்த இப்ராஹிமை ஹலீலாக ஆக்கி கொண்டான், உட்ட நேசராக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் எதற்காக வேண்டி? வேற எதுக்கும் அல்ல, அவர் செய்த தியாகத்திற்காக, அவர் செய்த இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக, இந்த இணை வைப்பிற்கான பல தெய்வ கொள்கைக்கு எதிரான அவர் செய்திருக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தில் அவர் கண்ட கஷ்டங்கள், அவர் பட்ட சோதனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துதான் இந்த அளவுக்கு இவர் சிரமப்படுகிறாரு. இவரை நான் என்னுடைய நேசராக ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டுமா இல்லையா? இப்ராஹிம் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டுமா? நாம் அல்லாஹ்வுடைய நேசராக ஆகக்கூடாதா? அல்லாஹ் பிரியப்பட்ட அடியார்களாக நாம் மாறக்கூடாதா? அப்படி என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர், அந்த தியாகங்களும் அந்த போராட்டங்களும் நம்மிடத்தில் தேவை. அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலாஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னார். எந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகங்களை செய்தார்களோ, பிரச்சாரங்களை செய்தார்களோ, அதே அந்த பிரச்சாரங்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்கள். மக்கமாலேந்து பிறந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்து அவர்கள் மரணம் வருகின்ற வரை கிட்டத்தட்ட அந்த 40வது நுபுவத் கொடுக்கப்பட்ட 40வது வயதிலிருந்து எத்தனை கஷ்டங்களை சந்தித்தார்கள், எவ்வளவு சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். இதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மாத்திரமே மக்கள் வணங்க வேண்டும். வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும்ங்கிற அந்த ஏகத்துவத்திற்காக வேண்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழு மூச்சை ஈடுபடுத்தி அதன் அடிப்படையிலே சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? இதை நாம் செய்கிறோமா? நம்ம ஊர் உலகத்துக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம காப்பாற்றுறோமா? எத்தனை மக்கள் இணைவைப்பில் இருக்கிறாங்க? நம் ஊர் மக்களை நாம காப்பாற்றுகின்றோமா? நம்முடைய நண்பர்களை நாம் காப்பாற்றுகிறோமா? எண்ணி பாருங்கள், பிரானேசனாவுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாளை மறுமை நாளிலே இப்ராஹிமுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துடைய முதல்ல ஆடையை கொடுக்கிறார். ஆனால் இப்ராஹிமுடைய தந்தைக்கு என்ன நிலை தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நரகத்துக்கு முன்னால் நிற்கின்ற போது அவர் செய்வ சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்கிய காரணத்தினால் அந்த பக்கத்திலே தந்தை நிற்கிறார், இந்த பக்கத்தில் இப்ராஹிம் நிற்கிறார், மகன் நிற்கிறார். தந்தையை பார்க்கிறார், நரகத்திற்கு முன்னால் நிற்கிறார், எதிர்த்த தரப்புல மகன் நிற்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமே உன்னுடைய தலையை நீ கீழே குனிந்து கொள் என்று சொல்கின்ற போது இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் ஒரு முள்ளம்பண்டியாக மாட்டப்பட்டு, சேத்திலே புரட்டப்பட்ட முள்ளம்பண்டியாக மாட்டப்பட்டு அப்படியே நரகத்திலே தூக்கி போடக்கூடிய காட்சி நாளை மறுமை நாளிலே நடக்கிறது என்று சொன்னால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இத எந்த தந்தைக்காவது இப்படி விட்ட ஒரு சூழ்நிலை மறுமை நாளில் ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்கம் எந்த பிள்ளைகளுக்காவது இருக்குமா? நிச்சயமாக எந்த தகப்பனுக்கும் இருக்காது, எந்த பிள்ளைகளுக்கும் இருக்காது. ஆனால் மறுமை நாளிலே அதுதான் நடக்கும் என்று சொல்கிறார். ஏ தன்னுடைய மகன் இறை தூதராக அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை காது கொடுத்து கேட்கவில்லை, காது கொடுத்து கேட்கவில்லை, வீட்டை விட்டே விரட்டி விட்டார். அப்படிப்பட்ட அந்த ஆசருக்கு அந்த தண்டனை தான் மறுமையில வழங்கப்படும் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஈத் அல் அதா கொண்டாடுவது முக்கியமல்ல, அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே. என் குடும்பத்தில் இத்தனை பேர் தர்காவாதிகள், இத்தனை பேர் இறை வைப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவளை மீட்டெடுப்பது என்னுடைய கடமை. என்னுடைய மனைவியினுடைய சொந்தங்களிலே இத்தனை பேர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அண்ணாவை பற்றி தெரியவில்லை, யார் யாரையோ வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ சென்று வணக்கத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அதை செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இப்ராஹிம் மாத்திரம் தான் அதை செய்ய வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த கடமையா, நமக்கு இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்முடைய பணிகள் இந்த உலகத்திலே முக்கியமான படியாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுக்குக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரம், சிறுக்குக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய தாவாக்கள், இணைவிப்பிற்கு எதிராக செய்யக்கூடிய தாவாக்கள்,
சிலை வணக்கத்திற்கு எதிராக செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பணி. அந்த பணியை செய்ய வேண்டும். அதற்காக பெரிய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிந்த குர்ஆன்களை கொடுங்க, உங்களால் முடிந்த சீடிகளை பெற மக்களுக்கு கொடுங்க, உங்களால் முடிந்த அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பிரசுரமாக நோட்டீஸ்களாக எடுத்துக்கொண்டு பிற மக்களிடத்தில் சேருங்கள். அதுவே ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் மறுமை நாளிலே அந்த நன்மை நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷான் தலந்து ஈது அல்லாஹாலே நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹர் அலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.